நம்ம ஆளுகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெயிண்ட் டப்பாவையும் ப்ரெஷ்ஷையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு படம் வரைய போகிறேன்னு போவாங்க. ரவி வர்மா மாதிரி ஓய்வியம் வரப்போகிறான் பார்த்தா ஸ்பான்சர் சொல்லணாமா? என்ன ஆன்னு பார்க்குறீங்க அப்படின்னு போகிறேன். ரைட், வெல்கம் டு தமிழ் டாக்கி சாட்னு. இன்றைக்கி நம்ம தெரிய மசை நிகழ்ச்சியில் கார்த்திகை வெல்கோபாலன் அவர் இயக்கத்தில் வந்திருக்க நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இந்த படத்தை விட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதை என்னது சொல்கிறது? சக்ஸஸ் மீட்டுக்கே வந்துட்டோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் சிப்பிலேருந்து கால் பண்ணி, அண்ணே நவீகரத்துக்கு நீர்னு ஒரு ட்ராமா போடுறோம் வந்து பாருங்கன்னாங்க. இவங்க யூடியூப்லேயே ஒழுங்கு உருமையும் பண்ண மாட்டாங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு போய் பார்த்தா நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா பண்ணுறீங்களா, நீங்கள் படமே பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2 மாதம் கழித்து ஃபோன் பண்ணி அண்ணே படம் பண்ணிட்டோம்னே வாங்கினேன்றாங்க. சொன்னது தப்பாடா. இது படத்தை பற்றி சொல்லணும்னா, நீங்களாக அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த படம் ஒரு வாரம் தான் ஓடிருக்கோம். பார்த்தவங்களாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி 2-3 வாரம் ஓர வச்சு விட்டாங்க. போகிற பார்க்க பார்த்தா 150-250 நாள்லாம் ஓடிடும் போல. போட்டு விட வேண்டியதான். இந்த படத்தில் நினைச்ச கதாபாத்திரங்களை பற்றி சொல்லணும். டிவியில் பார்த்த ரியோ அப்படியே தான் வருவார் பார்த்தா அவரும் நல்லா நடித்து வச்சுருந்தார். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்தாலே மூஞ்சி சொல்லிக்கிற காலமெல்லாம் போய் நல்ல காமெடி பண்ண ஆரம்பித்தார். வழக்கம் போல் தமிழே புரியலைனாலும் சரி அதுக்குண்டான வேலையை செஞ்சிருந்துச்சு ஹீரோயின் சரி. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் எனக்கு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா சுட்டி அரவிந்தோட கதாபாத்திரம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வேறு வேறு கதாபாத்திரங்களில் பார்த்த சுட்டி அரவிந்து இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நடிப்பு, அருமையான கதாபாத்திரம், காஸ்டியூம் கூட நல்லா பண்ணியிருந்தார். அவர் 10 நிமிஷம் வந்திருந்தாலும் அவரை பற்றி 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு கதை இருக்குது. ஏன்னா சுட்டி அரவிந்தை பற்றி நான் சொல்லுவேன். இப்படி போய்கிட்டே இருக்கும். நன்றி அம்மா.